இந்த படத்தில் ஒரு நல்லவர் இருக்காருங்க. இந்த நல்லவருக்கு வந்து அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் ஃபேமிலி உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தர். ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது, ரெகுலராக ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்காரு இவர். இவரோட உருவத்தினாலே இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. குண்டா இருப்பாரோ அந்த மாதிரி அவர் உருவத்தினால அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வந்து இவர் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து ரொம்ப நல்லவங்களாலையும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப மோசமானவங்களாலையும் விரட்டப்படுறாரு, பயங்கரமாக விரட்டப்படுறாரு. எல்லாருமே ஒரு பக்கம் அவரை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி ஓடிற சுச்சுவேஷன் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துருது. இப்போது ஒருத்தர் நினச்சா இவரை சேவ் பண்ண முடியும், இந்த கதையில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இவரை காப்பாற்ற முடியும், அவராலையும் இவரை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு. கடைசியில் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்தாரா, இவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த வேலையை செஞ்சு முடிச்சார்னா இவர் எல்லா பிரச்சனைலேருந்து தப்பிச்சிருவார். அந்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சாரா இல்லையா, இந்த விரட்டுறவங்களாம் இவர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து ஒருத்தர் நினச்சா அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒருத்தரோட காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா செத்து போயிடுவார், அவர் இறந்துடுறாரு. என்ன க்ளூவெல்லாம் கெஸ் பண்ணாதீங்க, படத்தை கெஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது க்ளூ என்ன? ரெண்டாவது க்ளூ வந்து ஆள் மாறாட்டம் தான் இந்த கதையில் வர எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக இருக்கும். ஆள் மாறாட்டம். இந்த படத்துக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க நாளைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.